ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஇ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் கிரேவி. இது மலையாளி ஸ்டைல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இதுக்கு நம்ம குக்கரில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம் 10 கட் பண்ணி வச்சுட்டு, பெரிய வெங்காயம் 1, தேங்காய் கொஞ்சம் 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2, இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் வந்துட்டு நம்ம இப்போ சமைக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சமைக்கும் போதே அவ்வளோ அந்த ஸ்மெல்லே தூக்கும் வீட்டையே. அவ்வளோ ஒரு டேஸ்டியான கிரேவி. சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கிறோம். அப்புறம் பெரிய வெங்காயமும் அப்படியே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுட்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் அப்படி முழுசாக போடணும். கேரள டிஷ்ஷில் ஃபுல்லாக தேங்காய் இப்படி தான் இருக்கும், அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருப்போம்ல, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி 1/2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 1/2 தக்காளியும் போட்டுக்கிறேன். அதை எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அப்புறம் உப்பு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வதங்கன்னு சொல்லிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் தேவையான பொடி வந்து 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இதெல்லாம் நான் போட்டேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தக்கன கூட்டிக்கோங்க, உரப்புக்கு தக்கன மிளகாப்பொடி கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இப்போ நாட்டுக்கோழி செய்கிறனால தான் குக்கரில் செய்கிறேன். இதுவே இது பாய்லர் கோழினா குக்கரில் செய்ய வேணாம், சட்டிலே செய்யலாம். பாருங்கள், நாட்டுக்குறி நல்லா கட் பண்ணி 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சேவல், ஸோ எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். சேவக்கறி, அதையும் நம்ம சிக்கன் நல்லா மஞ்சப்பொடி போட்டு நீட்டாக கழுவி வச்சுருக்கோம். எப்போயுமே சேவல் கோழி எல்லாமே மஞ்சப்பொடி போட்டணும். சாரிங்க, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தக்காளி போடும் போதே போட்டுக்கணும், நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து தக்காளி போடும் போதே போட்டுக்கோங்க, எப்போ போட்டாலும் அந்த வாடை போயிடும். அப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு கரெக்டாக ஃபுல்லாக ஆகிற மாதிரி, சிக்கன் ஃபுல்லாகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. அதே நார்மல் சிக்கனாக இருந்தால் சட்டியிலேயே செய்யலாம், பட் நாட்டுக்கோழினால அதுவும் சேவக்கறினால வேக லேட் ஆகும். இப்போ பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 4, இது வந்துட்டு அதாவது பைனாப்பிள் பூ, அன்னாச்சிப்பூன்னு சொல்லுவாங்க, அதாவது பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன். அப்புறம் கசகசா இருந்தால் கசகசா யூஸ் பண்ணலாம். என்கிட்ட கசகசா இங்கே கிடையாது, அதனால் கேஷ்யூஸ் எடுத்து வச்சுருக்கேன் 3. இப்போ நம்ம ஊர்லனா கசகசா கிடைக்கும், அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கணும். நம்ம அரைக்கிற ப்ராசஸ் வந்து இதில் கொஞ்சம் இருக்குது, என்னென்னா கொஞ்சமாக போட்டுருவாங்க நல்லா அரையாது. ஸோ ஃபஸ்ட்டு பல்சஸ் பண்ணிக்கணும், லைட் லைட்டாக அரைச்சிட்டா இந்த அளவுக்கு பொடி ஆகிடும். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே நமக்கு மையாக அரையும். தண்ணி ஊற்றி திருப்பி அரைச்சிக்குவோம். பாருங்கள், ஓரளவு நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். குக்கர் விசில் போயிடுச்சு, 4 விசில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். ஊற்றியாச்சு மசாலாவை. இது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், புரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துக்குவோம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு உரப்பு எல்லாமே எம்மி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ஸோ கிண்டியை விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதிச்சாதான் அது வந்து மேலே ரைட்டாக ரத்த மாதிரி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை இட்லி தோசை ரொட்டி சோறு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஇ தமிழ் சேனல்.